you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளில் உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். ஏசாயா 28:29. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்முடைய தேவன் ஒரு நல்ல கைடு, நல்ல ஒரு ஆலோசகர், நம்மை வழி நடத்துகிறவர். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வலது புறமாய் சாயும் போதும் இடது புறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்க. ஏன்னா நம்ம வழி தவறிடக்கூடாது, நம்ம பாதம் மாதிரி வேறு எங்கேயாவது போயிடக்கூடாது, ஆபத்தில் சிக்கிடக்கூடாது, சத்துருவின் கண்ணியில் மாட்டிடக்கூடாது. நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை சரியான நேரத்தில் நம்ம பெற்றுக்கொள்ளணும். சரியான வழியில் நடந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அதுதான் ஆண்டவர் நம்மேல் வைத்திருக்கிற நோக்கம். அதனால தான் 32:8 வாசிக்கிறோம், நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லும் அப்படின்னு ஆண்டவர் இண்டிவிஜுவலாக தனிப்பட்ட ஒவ்வொரு நபருக்கும் ஆலோசகராக இருக்கிறார். எனக்கெல்லாம் யாருடைய ஆலோசனையும் தேவையில்லை அப்படின்னு நம்ம ஒரு நாளும் சொல்லக்கூடாது. ஆலோசனைக்காரர்கள் அநேகர் உண்டானால் சுகம் உண்டாகும் அப்படின்னு பைபிள் சொல்லு. தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதர்கள் இருந்தார்கள், அவர்களுக்கு ஆலோசனை சொல்ல தீர்க்கதரிசிகள் உண்டு, நல்ல ஆலோசனைக்காரர்கள் உண்டு, அதெல்லாம் அவங்களுக்கு பலமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் அதெல்லாம் காட்டிலும் நானே உனக்கு நல்ல ஆலோசகராக இருப்பேன்னு சொல்கிறார். நீங்கள் தாவீதினுடைய வாழ்க்கையை கவனித்து பாருங்கள். ஆண்டவர்கிட்ட போய் அவன் கேட்பான், இதை நான் செய்யலாமா, இங்கே நான் போகலாமா, இதில் எனக்கு வெற்றி கிடைக்குமா, உம்முடைய உத்தரவு எப்படி இருக்கிறது, உம்முடைய வழி நடத்துதல் எப்படி இருக்கிறது, நீர் இதில் என்ன சொல்ல விரும்புகிறீர், இதெல்லாம் கேட்டு கேட்டு நடந்ததுனால வாழ்க்கையில் அவன் பல போராட்டங்களுக்கு நடுவிலும், பல பிரச்சனைகள் வேதனைகளுக்கு நடுவிலும், பல யுத்தங்களுக்கு நடுவிலும் ஆசீர்வதிக்கப்பட்டவனாகவே இருந்தான், வெற்றி பெறுகிறவனாகவே இருந்தான். ஆண்டவருடைய நோக்கம் அவனுடைய வாழ்வில் தடையின்றி நிறைவேறி கொண்டே இருந்தது. தேவ பிள்ளைகளே, இந்த வேதம் நம்முடைய தேவனை அதிசயமான ஆலோசகர் என்று அறிமுகப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும்போது அவர் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று இரண்டு வார்த்தை இருந்தாலும் ஆங்கிலத்தில் வண்டர்ஃபுல் கவுன்சிலர் என்று, அதிசயமான ஆலோசகர். நீங்கள் என்ன செய்யணும்னு உங்களுக்கு தெரியும், நீங்கள் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் அறிந்திருக்கலாம், இப்படி தான் செய்ய போகிற திட்டம் பண்ணியிருக்கலாம், ஆனால் அதனுடைய ரிசல்ட் உங்கள் கையில் இல்லை. இன்றைக்கி ஒரு புது நாளில் நம்ம வந்திருக்கிறோம். இந்த நாளில் நிறைய பிளான்ஸ் நம்மள்ட்ட இருக்குது, அதை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணுறோம். ஆனால் அது எப்படி விளைவாய் மாறும் நமக்கு தெரியாது, என்ன தடை இருக்குன்னு நமக்கு தெரியாது, என்ன எதிர்ப்பு வரப்போகுதுன்னு தெரியாது, சத்துரு இதில் எப்படி நமக்கு விரோதமாக செயல்பட போகிறான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய தேவன் காலங்களை அறிந்தவர், எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ அவர்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு, இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இந்த இடத்துக்கு நான் போகிறேன், இப்படி இப்படி என் காரியம்லாம் இருக்குது, எனக்கு இதை எப்படி பண்ணணும்னு சொல்லுங்கள், கைட் பண்ணுங்கன்னு ஆண்டவர்கிட்ட நீங்கள் போனீங்கன்னா சரியாக வழி நடத்துவார். உங்கள் காரியம் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கும், நீங்கள் எந்த விதத்தில் நஷ்டப்பட மாட்டீங்க. விசுவாசத்தோடு தேவனிடத்தில் வாங்க, அவருடைய ஆலோசனை என்னன்னு கேளுங்க, கர்த்தருடைய ஆலோசனையே நிலை நிற்கும். தகப்பனே, எங்களுக்கு நீ நல்ல ஆலோசகர், அந்த வார்த்தைகளை கேட்டு நடக்க எங்களுக்கு கிருபை தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் பிரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜே ஜெயக்குமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.